சென்னை மாநகராட்சி தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட முயன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். உடன் பேசலாம். லதா, என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். சென்னை மாநகராட்சியின் தலைமை கட்டிடமான ரிப்பன் மாளிகையில் தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த போராட்டக்காரர்கள் 50 மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் வந்து ஈடுபட்டார்கள். தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2 கோரிக்கைகளை முன்வைத்து இவர்கள் இந்த முற்றுகை போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தார்கள். அதாவது புளியந்தோப்பு மாநகராட்சி மருத்துவமனையில் நிறைமாத கர்ப்பிணி வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் மருத்துவர் சிகிச்சை அளிக்காமல் செவிலியர் வந்து சிகிச்சை அளித்திருந்த ஒரு நிலையில் தவறான சிகிச்சையால் அந்த கர்ப்பிணி பெண் வந்து உயிரிழந்து இருக்கிறார். எனவே உயிரிழந்த அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கான நீதி வந்து கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், அதே போல சேப்பாக்கம் மைதானத்திற்கு அருகே வந்து நடைபெற்ற மழைநீர் வடிகால் பணியின் போது உயிரிழந்த கனகராஜ் என்பவருக்கும் வந்து நீதி கிடைக்க வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை வந்து வலியுறுத்தி ரிப்பன் மாளிகை வெளியே வந்து வளாகத்திற்குள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த 50 மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தார்கள். தொடர்ந்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் அலுவலகத்திற்கு உள்ளே சென்று, அதாவது மேயரையும் ஆணையரையும் சந்திக்க வேண்டும் என்று வேகமாக உள்ளே செல்ல முயற்சித்தார்கள். உடனே அவர்கள் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஆனால் பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் முடிந்த ஒரு நிலையில் 2 பேருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளும் வாக்குவாதமும் வந்து நீடித்தது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நீடித்த நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இறுதியில் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அம்ருத்,